ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकादिकम् आधारं सर्वविद्यारामयं देवम् उपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमदिल्पुडिसूडलोत्तियन्नुम् मणिनगरत्वलगणित्तुं विळक्कुं ज्योति எந்தெங்கோம் குலத்தில் கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சி திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே கம்பனின் காவியநாயகன் ராமாயண அனுபவத்திலே யுத்த காண்டம் இந்த யுத்த காண்டத்திலே மூலபல கதையை பார்த்தோம். தொடர்ந்து ராவண வதம் நிகழவிருக்கிறது. இடையிலே ராவணன் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார். தன்னுடைய படைகள் எல்லாம் அழிந்துவிட்டன. மூலபல சேனையும் அழிந்துவிட்டது என்று நினைத்த பொழுது அதிகமான சோகத்தையும் வேகத்தையும் அடைந்த ராவணன் போர்க்களத்துக்கு வருகிறார். அப்பொழுது அதிகமான படைகளை குவித்துக் கொண்டு வருகிறார். 100 கோடி தேர் நூறில் படி 102 கோடி ஆறு போல் மதக்கரி 2 கோடி இருகோள் ஒரு பதாதியும் இவற்றி இரட்டி சீருகோள் அரியேறு அனான் உடன் நன்று சென்ற 100 கோடி பேர் என்று சொல்லுகிறார்கள். 200 கோடி குதிரைகள், 10 கோடி மதம் பிடித்த யானைகள், காலாட்கள் இதைவிட 2 பங்கு. இப்படியாக ராவணன் போர்க்களத்துக்கு வருகிறான். அந்த போரிலே பயங்கரமாக செய் அல்லது செத்து மடி என்று சொல்வது போல டூ ஆர் டை இந்த போர்க்களம் காணப்படுகிறது. வில்லுக்கு கூற்றுவர்க்கு உண்டு, வில்லும் கூற்றுவர்க்கு உண்டு என திரிகின்ற வீரன் கொல்லும் கூற்று என குறைக்கும் இந்நிறை பெருங்குழுவை வில்லும் கூற்றுக்கு உண்டு. யமனுக்கு கையில கதை வைத்திருப்பான்னு சொல்லுவார்கள். யமன் தண்டம் வைத்துக் கொண்டிருப்பான்னு சொல்லுவார்கள். யமன் கையிலே வில்லு உண்டோ என்று சொல்வது போல ராமனுடைய அந்த வில்லானது அனைவரையும் அழிக்காதாம். எனவே ராவணன் குதித்து எழுகிறான். லக்குவன் மேலே போர் புரிகிறான். ஏனென்றால் இறுதியாக இந்திரஜித்தை இலக்குவன் தான் அழித்திருப்பதனாலே லக்குவன் மேலே சினம் மூழ்கிறது. லக்குவனும் ராவணனும் போர் செய்கிறார்கள். கக்கலாகலா கடுப்பினில் கொடுப்பன கணைகள் நோக்கினான் கணை நுறுக்கினான் அரக்கனும் நூலில் ஆக்கும் ஜமத்து அரிது இவன் தனி வில்வது அம்பால் நீக்கி இனி செய்வது என ராவணன் நினைந்தான். காக்கல் ஆகலா கடுப்பில் தொடுப்பன கணைகளில் தூக்கினான். ராவணன் பலவிதமான உத்திகளை போரிலே ஈடுபடுத்துகிறான். இனிமேல் இவனை ஆக்கும் வெஞ்சமத்து அரிது இவன் தனி வெல்வது அம்பால் எனவே அம்பாலை வெல்ல முடியாது, வேல் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வேலை எடுக்கிறானாம். அது எடுப்பதற்கு முன்னாலே இன்னொரு சூழ்ச்சி செய்கிறான் ராவணன். மோகப்படையை விடுகிறான். அதற்கு எதிராக லக்குவன் ஆழிப்படையை விடுகிறான். கடவுள் மாப்படை தொடுக்கி மற்றவை முற்றும் கடக்க விடவு மாற்றவும் வல்ல நேல் யாரையும் வெல்லும் தடவுமாற்றலை கூற்றையும் தமையனை போல சுடவுமாற்றும் உலகையும் எவனுக்கும் தோழ
என்னிடத்திலே மோகன படை இருக்கிறது. மோகம் உண்டு உண்டு முதலவன் வகுத்தது முன்னாள் பிரம்மதேவனே படித்தது அது. எனவே அது சிவனையே அழிக்க வல்லது. எனவே அப்படிப்பட்ட மோகனப்படையை விடுகிறானாம். அதற்கு பதிலாக லக்குவன் ஆழியான் படையின் அறுத்தி வீடனுடைய அறிவுரைப்படி ஆலோசனைப்படி ஆழியான் படையை விடுகிறானாம். அந்த படை வந்தவுடனே இதை கவனித்துக் கொண்டிருக்கிறான் ராவணன். விபீஷணன் சொல்லி விஷ்ணுவின் படையை விடுகிறான். வீடனன் சொல்ல விண்டுவில் படைக்கலம் வீட்டான் மூடு விஞ்சின மோகத்தை நீக்கலும் முனிந்தான். வீடனன் சொல் விண்டுவின் படைக்கலம் வீட்டான் மூடு விஞ்சின மோகத்தை நீக்கலும் முனிந்தான். மாடு நின்றவன் உபாயங்கள் மறிக்கிட வந்த கேடு நமக்கின்றது மனம் கொண்டு கிளர்ந்தார். மாடு நின்றவன் உபாயங்கள் மதித்திட ராவணனுக்கு நெஞ்சு கொதிக்கிறது. ஏனென்றால் குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பு என்பார்கள். குலத்தை கெடுக்கும் கோடரி அல்ல, குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பு. காம்பு என்பது மரத்தாலானது. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு கோடரியோடு காம்பு சேர வேண்டும், மரம் சேர வேண்டும். மரத்தை வெட்டுவதற்கு மரம் சேர்ந்து வெட்டுவது போல இந்த வீடனன் அரக்கர்களை அழிப்பதற்கு அரக்கனாகிய இவன் எதிரிப்படையோடு சேர்ந்து இருக்கிறான். அதை நினைத்து பார்க்கிறான். மாடு நின்றால் உபாயங்கள் மதித்திட வந்த கேடு நம் தமக்கு. விபீஷணன் அருகிலே இருந்து யார் யாரை எப்படி வெல்ல வேண்டும் என்ற உபாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். மயம் கொடுத்தது மகள் ஒரு பயங்கள் வேள்வி அயன் படை துளதாழியும் புலிசமும் அணையது உயர்ந்த கோற்றமும் ஊழியும் கலந்துளதுருவில் சயந்தனை போரும் தம்பியை உயிர் போல சமைந்த விடனையை அழித்து விட்டால் ராமன் படைகளுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே இப்பொழுது ஒரு வேல் படையை எடுத்து ராவணன் தன் தம்பியாகிய விபீஷணன் மேல் எறிகிறான். விட்ட போதினில் ஒருவனி விட்டியே மீளும் பட்ட போது அவன் நான் முகனாயினும் படுக்கும் வட்டவேல் அது வளன் கொடு வாங்கின வணங்கி எட்ட நிற்கலா தம்பி மேல் வல்விசித்து எரிந்தார். விட்ட போதினில் ஒருவனி வீட்டியே மீளும். இந்த வேல்படை எப்படிப்பட்டது என்றால் எந்த இலக்கை நோக்கி தாக்குகிறோமோ அந்த இலக்கை தாக்காமல் திரும்பாது. விட்ட போதினில் ஒருவனை வீட்டியே மீளும் பிரம்மதேவனாயினும் தயங்காது. பட்ட போது அவன் ஆன்முகனாயினும் படுக்கும் ஒட்டவேலது வலங்கொடு வங்கினும் வணங்கி எட்ட நிற்கலா தம்பி மேல் வல்விசை தேரிந்த. லக்குவன் மேலே ஆத்திரம் கொண்ட ராவணன் அவனை அழிப்பதற்கு பலவிதமான அம்புகளை விட அதையெல்லாம் மாற்றுவதற்காக ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த வீடனனை பார்த்தவுடன் இப்பொழுது கோபமானது வீடனன் மேல் திரும்புகிறது. எட்ட நிற்கலா தம்பி மேல் விசைத்து எரிந்த. அப்படி எரிந்த பொழுது வீடனன் இது என் உயிரை அழிக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். ஐய இது என் உயிர் அழிக்கும்
அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் ராவணன். அந்த வேலை எடுப்பதும் அதை லக்குவன் பக்கத்திலே இருக்கக்கூடிய வீடனுக்கு குறிவைப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எரிந்த காலையில் வீடனன் அதன் இலையெல்லாம் அறிந்த சிந்தையன் ஐய ஈர் என் உயிர் அழிக்கும் திரும்பி செய்யலாம் பொருளிலை என்றாலும் பெரியோ கடிந்து போக்குவன் அஞ்சலி என்று இடையணைந்த தேவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக வீடனன் அழிந்து விட்டான் வீடனன் அழிந்து விட்டான் என்று முடிவு செய்து விடுகிறார்களாம். இதவாளியும் எவின படைக்கலம் யாவும் செய்த மாவத்து ஒருவனை சிறிதொயில் தீயோ வைதவைவில் ஒழிந்தன வீடனும் மாண்டான் உயிரில்லை என்று வரும் பெருமனும் உழைந்த வீடனும் இறந்து விட்டான் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்றால் ராவணன் வேல்படையை வீடன் மீது எய்துவிட்டான். ஆனால் அப்பொழுது லக்குவன் ஓடி வருகிறான். வீடன் மேல் பாயக்கூடிய அந்த வேலை தான் ஏற்க நினைக்கிறான். அப்படி வரும்பொழுது அங்கே அங்கதன் வருகிறார். ஏனென்றால் இந்த அம்பாரு நிச்சயமாக எதிரியை கொன்றுவிடும். எனவே லக்குவன் இறக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அங்கதன் வருகிறான். அவனை தடுத்து விட்டு தான் வயதானவனாக என்று சொல்லி சுக்ரீவன் வருகிறார். சுக்ரீவன் மன்னனாயிற்று என்று சொல்லி அனுமன் வருகிறார். லக்குவக்கு முன் புகும் இருவரையும் விலக்கி அங்கதும் அவனையும் விலக்கி கலக்கும் வானரக்காவலன் அனுமனுமோ கடுகும் அலக்கணன் அதை இன்னது என்று உரை செய்யலாமோ இலக்குவக்குமும் வீடனும் போகும் இருவரையும் விலக்கி அங்கதன் மேச்சரும் அவனையும் விலக்கி கலக்கும் வானர காவலும் கடுகும் அலக்கணன் அதை இன்னது என்று உரகம் ஒரே சோகம் சோகம். தியாகம் செய்வதிலே போட்டி. வீடனுக்காக லக்குவன் தியாகம் செய்ய நினைக்கிறான் தன் உயிரை. லக்குவனுக்கு முன்னாலே அங்கதன் செல்லுகிறான். அங்கதனுக்கு முன்னாலே சுக்ரீவன் செல்லுகிறான். சுக்ரீவனுக்கு முன்னாலே அனுமன் செல்லுகிறான். முன்னின்றார் எல்லாம் பின்னூட காலினும் முடுகி நின்மின் யானினை விளக்குவன் என்றுடை நேர மின்னின் வேலினை விட்டவர் கண் புழைத்திறங்க பொன்னின் மார்பிடை ஏற்றன முழுகிடையில் போதியாக லட்சுமண பெருமாள் தன் மார்பிலே அந்த வேலை தாங்குகிறார். இதற்குள் வீடனன் ராவனுடைய தேரையும் சாரதையும் அழிக்கிறான். தேடிச் சேர்ந்த என் பொருட்டினால் உலகுடைய செல்வன் வாடி போயினன் நீ இனி வஞ்சனை மதியால் ஓடி போவது எங்கடா உன்னும் உடனே வீடி போவேன் என்று அரக்கன் மேல் வீடன் வெகுண்ட சமயத்திலே ராவணன் வித்த வேலானது வீடனன் மேல் பாய வேண்டும் என்று எண்ணினான் ராவணன். ஆனால் பாயவில்லை பாய விடவில்லை இவர்கள். அதை லக்குவன் தாங்கிக் கொண்டால் லக்குவன் கீழே விழுந்து விட்டான் என்பதனாலே அந்த வேல் தவறாத வேல் குறி தவறாத வேல் கொல்லக்கூடிய வேல் ஆகியனாலே நிச்சயம் லக்குவன் மாண்டான் என்று உறுதி செய்து கொண்ட ராவணன் இனிமேல் வீடனன் இருந்தால் என்ன இறந்தால் என்று சொல்லி வீடனை பற்றி கவலைப்படால் பொன் தின்ற தன் மதிலடை இலங்கை ஊர் புக்கால். எனவே வீடன பசுவை கொல்லாது என்கிறான் இங்கே கம்பன். ஏனென்றால் வீடன் தனக்கு ஏற்றவன் அல்ல என்பதனாலே வீடன பசுவை கொன்று இனி பயனில்லை என்று ராவணன் கொண்டான் என்கிறார். இப்படியாக வீடனன் தனக்காக தன்மேல் பாய்ந்து வந்த வேலை லக்குவன் தன் மார்பிலே ஏற்றதனாலே
மனது கலங்கி வருத்தப்படுகிறார். அரக்கங்கேகின ஈடனும் வாய் திறந்து அரற்றி இறக்கந்தான் நலக்குவன்யினை அடித்தளத்தில் கரக்கலாகலா காதலின் வீந்தனம் கலுந்தாக குரக்கு வெள்ளமோ தலைவரும் துயரிடை குளித்த ஒரே சோகமயம். வீடன் அழுகிறான், குரங்கு கூட்டங்கள் அழுகின்றன. இங்கே வீடனும் தானும் இறக்க வேண்டும் என்கிறான். இனிமேல் நான் இருந்து என்ன பயன்? பொன்னரும் புறத்தார் புய பொறுப்பினான் பொன்று என்னிருந்து நான் இறப்பல் இக்கணத்து எனையாலும் மண்ணிருந்து இனி வாழ்கிறன் என்றனன் மருக நில் நில் என்றனன் சாம்பவன் உரையொன்று நிகழ்த்தும். தான் இறந்து போக போகிறேன் என்று வீடனன் சொல்ல ஜாம்பவான் இங்கே கருத்தில் நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், அனுமல் நிற்க நாம் ஆறுக்கு இறங்குவது அறிவோ. அனுமன் இருக்கும் வரை நமக்கு சாவு கிடையாது என்கிறார். இணையும் அத்துணை மாத்திர துலகலான் வீர்வான் வினையின் நல் மருந்து அளிக்கின்றான் உயிர்க்கின்றான் வீரர். சஞ்சீவி என்று பெயர், சமய சஞ்சீவி என்று பெயர் திறன் வழங்கும் மாருதிக்கு. எனவே அனுமன் மருந்து கொண்டு வருவான் சொல்ல மருத்தின் காதலன் மார்பிடையம்பெலாம் வாங்கி இருக்கியோ கடிதையே கலை இளவரையின் வருத்தம் காணுமோ மன்னவன் என்னும் அண்ணா கருத்தையுண்ணியம் மாருதி உலகலான் கடந்த. வேகமாக ஏற்கனவே சஞ்சீவி மலையை கொண்டு வந்த சஞ்சீவிராயன் மீண்டும் திசைமேல் ஓடி உலகலாம் கடத்தப்பா என்று மெய்த்தகு மருந்து தன்னை வெப்பதும் கொடந்த வீரன் பொய்த்தலில் குறிக்கெடாமே புதுவர நோக்கி பொன்பு வைத்தது வாங்கி கொண்டு வருதலில் வருத்தமும். எனவே ஆஞ்சநேய பெருமான் மீண்டும் சஞ்சீவியை கொண்டு வருகிறான். இந்திரன் உலகமாக்க எழுந்தனன் இளைய வீரன். உடனே லட்சுமண பெருமாள் மீண்டும் உயிர் தேடுகிறான். அங்கே லக்கோன் அனுமனை தழுவிக் கொள்ளுகிறான். வீரனை நலம் விசாரிக்கிறான். ராமனிடத்திலே நடந்ததை சொல்ல ராமன் அனுமனை வாழ்த்துகிறான். உற்றவி முழுதும் நோக்கி ஒய்வர உணர்வு உள்ளூர சொற்றனன் சாம்பல் வீரனனும்னை தொடர புள்ளி பெற்றனன் உன்னை என்னை பெறாதன பெரியோ என்றும் பெற்றனன் உன்னை என்னை பெறாதன பெரியோ உன்னை பெற்றதாலே எல்லாவற்றையும் பெற்றேன் என்கிறார். உன்னை இழந்திருந்தால் எல்லாவற்றையும் இழந்திருப்பேன் என்றான். சாமதிரா அற்றயிரு ஒரு செல்ல ஆயுளையாதையான் சௌக்கியமாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பின்தோளா மாருதியே வாழ்க வாழ்வு என்று வாழ்த்துகிறான் ராமதிரன். லக்குவனை ராமன் பாராட்டுகிறான். தேசே தேசே கலத்திராணி தேசே தேசே தமந்தமா துண்டு தேசம் நமசியாமி எத்திர பிராதா சகோதரா என்று நீ இல்லை என்றால் நான் எவ்வளவு கவித்திருப்பேன். ஆகையினாலே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? புயல் கொடி அருவி கண்ணன் பொறுமலன் பொங்குகின்றான் உயிர் புறத்தொழி அணிந்த உடல் அண்ண உருவத் தம்பி துயல் தமக்கு உதவி மீளா துறக்கம் பெற்று உயர்ந்த தயரதக் கண்டால் தம்முனை தொடு சந்தன். தயரதன் எப்படி ராமனை தழுவினார் மதிச்சு உருவானோ அப்படியாக லட்சுமண பெருமாளை தழுவி ராமன் சந்தோஷப்பட்டானாம். அடுத்து ராமபிரான் லட்சுமண பிரானை பாராட்டுகிறான். எப்படி பாராட்டுகிறான் என்றால் ராவணன் வீடன் மேலே வேலை செய்கிறான் ஆனால் அது நிச்சயம் கொன்றுவிடும் என்று தெரிந்தும் அவனை காக்க வேண்டும் அடைக்கல பொருளாக வந்திருக்கிறான்.
சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேத யதமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்தித்தம் என்று சொல்லி கமயம் காலிலே விழுந்தவனே கண்களிடத்திலே சரணம் புகுந்தவனே காப்பு தனக்கும் கடமை என்று நினைத்து அந்த அடைக்கலம் புகுந்தவனுக்காக தன்னையே அந்த வேலுக்கு பலி கொடுக்க தயாரான லட்சுமணனை அனைத்து அகமகிழ்ந்து பாராட்டுகிறார் அயோத்தியர் வேந்தனாகிய ராமன். புலவு ஒன்றின் பொருட்டின் யாக்கை புன்னுறறிந்த புத்தே அரவனும் ஐயனில் நிகழ்ச்சியில் புறவு ஒன்றில பொருட்டின் யாக்கை புன் உறறிந்த புத்தே அரவனும் ஐயனில் நிகழ்ச்சியில் அதாவது இந்த உலகத்திலே தன்னையே தியாகம் செய்த பல பெரியோர்களும் பரம்பரையிலே உண்டு. கிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்காக தன் உடலையே அறிந்து கொடுக்கிறான். புறவு ஒன்றின் பொருட்டின் யாக்கை புன்னரவறிந்தேல் அரவனும் மைய நின்ற அப்படி லக்ஷ்மணே சிபியை விட சிறந்திருக்கிறான். அப்பால் நின்ற பிறவினை உழைப்பதில்லே பேரருளாளர் என்றார் கரவையும் கன்றும் ஒப்பார் கமக்கிடல் கண்டில் என்றார். கம்பருடைய வார்த்தை கவனியுங்கள். கரவையும் கன்றும் ஒப்பார் கமக்கிடல் காணில் என்றான். கரவையும் கணக்கிலாம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற என்றார். கன்று ஊற்றாவிட்டால் கூட கனைத்திலங் கற்கருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோன் நனைத்தில்லம் சேரா கும்மச் செல்வம் என்று பேசுகிறார் கோழிப்பிராட்டி திருப்பாவையிலே. அது மாதிரி கரவையும் கன்று முப்பா சமக்கிட காஞ்சி என்றார். சாலிகை முதலமான போர்ப்பணம் தாங்கிற்றெல்லாம் நீள் நிற ஞாயிறன் நெடியவள் முறையின் நீக்கி கோல் பெரிதலும் கொற்று அனுமன் கை கொடுத்து கொண்டான். நீள் நிறை போன்ற ஒன்றில் மெய்மெழுவு ஆற்றலுற்றார். ஓய்வெடுத்துக் கொண்டு மறுபடியும் அடுத்த நாள் சண்டைக்கு தயாராகிறார்கள். வானவர்களெல்லாம் மூலபல சேனையிலே இறந்து போன அந்த காட்சியை கண்டு ரசிக்கிறார்கள். வானரம் கலங்கான் படலம் என்றும் அதேபோல போர் வீரருக்கு விருந்து அளித்துவிட்டு ராவணன் தன்னுடைய படைகளை மீண்டும் திரட்டி அதை பார்க்கிறான். ராவணன் கலங்கான் படலம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது மாலியவன் ராவணனுக்கு மீண்டும் புத்திமதி சொல்லுகிறான். ஆனால் ராவணன் தான் வெற்றி பெற்று விடுவேன் வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே இப்பொழுது இறுதியாக ராவணனும் ராமனும் போர்க்களத்திலே சந்திக்கின்ற காட்சியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து அந்த ராவணன் எப்படி இருக்கிறான் என்பதை பற்றி ஒரு பாடலை பார்த்து இன்றைய செய்தியை முடிக்கிறோம். நகை பிறக்கின்றவாயன் நாக்கொரு கடைவாய் நக்க புகை பிறக்கின்ற மூக்கம் பொறி பிறக்கின்ற கண்கள் மிகை பிறக்கின்ற நெஞ்சல் நெஞ்சினத்து தீமேல் நீங்கி திகை பிறக்கின்ற சொல் அரசன் இருக்கை சேர்ந்த நகை பிறக்கின்ற வாயன் நாக்கொரு கடைவாய் நக்க புகை பிறக்கின்ற மூக்கம் பொறி பிறக்கின்ற கண்ணன் மிகை பிறக்கின்ற நெஞ்சல் மேல் வீங்கி திகைபிறக்கின்ற சொல்லன் அரசியல் இருக்கை சேர்ந்த கோபத்தினாலே வாயிலே புகை வருகிறதாம். தீ கங்குல் வெளிப்படுகிறது. ஒரு கோபச் சிரிப்பு வருகிறது. நெஞ்சு எரிகிறது. சொல்லிலே ஊற்றம் இருக்கிறது. இந்த நிலையிலே
ஏற்கனவே அழிந்து போன படைகளை தவிர மற்ற படைகளையும் இணைத்து மீண்டும் ராவணன் ராமனோடு போர் புரிய வரப்போகிறான். அருமையாக கம்பன் இதுவரை சொல்லாத தனியான படலம், ராமன் தேரேறு படலம், ராவணன் தேரேறு படலம் என்று ராமனும் ராமனும் தேரிலே ஏறுவதையே அற்புதமாக வர்ணிக்க. காரணம் என்னவென்றால் ராவனுக்கு தேர் கிடையாது, மனிதன். மாதலி என்ற தேர் வளவன், தேர் ஓட்டக்கூடியவன், இந்திரனுக்கு சாரதி. இந்த லோகத்திலிருந்து ராமனுக்கு தேர் வருகிறது. இந்த காலத்திலே நீதிமன்றங்களிலே இலவசமாக வசதி இல்லாதவர்களுக்கு வாதாடுவதற்காக வழக்கறிஞர்களை அம்பட்டுவது போல ராமன் மனிதனாக தனியாக நிற்கிறான். ராவணன் மாறி மாறி தேர்களை கொண்டு வந்திருக்கிறான். எனவே ராமனுக்கும் தேர் வேண்டும் என்பதற்காக இந்த லோகத்தின் தேர் வருகிறது. அங்கிருந்து சாரதி வருகிறான், மாதலி. இப்படி ராமன் தேரேறும் அழகையும் ராவணன் தேரேறும் அழகையும் காட்டி ராமனும் ராவணனும் போர் புரியும் அழகையை காட்ட இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்தி நெஞ்சடி காம மகிழ்ந்து தெரிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மகினாவும் புகன்றிடுமோ தேனம பொய்கையில் மீனினம் துள்ளிட தின்றலும் தென்னையும் சூடிடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தொழி சூவகுலிமங்கலோகம் சர்வைஸ்வரூர் வைராச்சாரிய இருக்கிறாயாத்மங்கள் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லப யமகாத்மனி ஸ்ரீமதி கணசே பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.